மச்சான், நீ அந்த காரை பாத்தியா? எங்கடா பார்த்த? எங்கடா பார்த்த சொல்லுடா. அக்கா கார் எங்கடா பார்த்த? அம்மா, எதுக்கு நீ இப்ப பதற? டேய், அந்த கார் காணோம்டா. பாத்தியா, சிங்கப்பூர் கூடன்னு சொன்னவனே அத ஆட்டிய போறதுக்கு காரை வைக்கணும்னு ரீல் விட்டுட்டு இருக்கா என்ன? டேய், நாசமா போறவனே, நிஜமாவே காரை காணாம ஒரு வாரமா சோறு தண்ணி இல்லாம தவிக்கிறேன்டா. நான் சொல்றது ரீல் மாதிரி இருக்கு அவனுக்கு. என்ன மாப்பிள்ள என்ன சொல்லுது? ஆமா மச்சான், மகேஷ் சொல்றது உண்மைதான். வண்டி போன புதன்கிழமை மனசுல வச்சுக்காதீங்க. ஒரு காரை ஆட்டிய போட்டா அதோடு சேர்ந்து இலவச இன்னாப்பா ஒரு கொடையும் கொடுக்கற கொட வள்ளல்ல நீ. கார் போட்டு Thank you.
வா சம்பந்தம். ஏண்டா வெக்கங்கிட்ட பயல, எதுக்குடா இங்க வந்த? என்னமோ உன்னைய மனுஷனா மதிக்கிறதே அந்த தெல்லுமணி ஒருத்தந்தான்னு சொல்லி வசனம் வச்சுட்டு போனேன், அப்புறம் எதுக்குடா மானம் கட்டு போய் இங்க வர? போக வேண்டியது அவனுடைய பிரேசுடன். நான் தான் அவனை வர சொன்னேன். எதுக்கு கெடுத்தது பத்தாது கொஞ்சம் கெட்டுப்படானா? கெடுத்ததா? என்ன பிரேசுடன் கெடுத்தது? யாரு எதை கெடுத்தாங்கன்னு பேச ஆரம்பிச்சா நேரமும் நாளும் பத்தாது. எதுக்கு இதெல்லாம்? விட்டுருங்க, பேச வேண்டியது மட்டும் பேசுவோம். என்னத்தங்க பேசுறது? அதான் பேசி முடிச்சாச்ச. என்ன பேசி முடிச்சங்க? திட்டி முடிச்சாச்சுன்னு சொல்லுங்க, அதான் பொருத்தமா இருக்கும். ஒருத்தன் கிடைச்சா அவனை எல்லாரும் சுத்தி நின்று அடிச்சுக்க, அவன் போங்கடான்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான், அதான முடிஞ்சது? அப்பா, அவன் என்னமோ நாங்க தான் வீட்டை விட்டு போக சொன்ன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதை தவிர அவனுக்கு வேற வாய்ப்பே நம்ம வழங்கலையே. தப்பு நீங்க நினைச்ச ஒன்ன, அது தனக்கு வழங்கப்பட்ட தண்டனை நினைச்சவன் வெளியே போயிட்டான். சரி, அதை விடு, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். சம்பந்தம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான் இங்க பிரச்சனை. அந்த பிரச்சனையினால கோபி இந்த வீட்டை விட்டு வெளில போனதே தீர்வாக முடியாது. ஆமா, மாமா சொல்றதான் கரெக்ட். எதுக்கு சும்மா சும்மா திரும்ப கோயம்பச்சானே இந்த பிரச்சனை கொண்டு வந்து இழுக்கிறிய? உண்மையான பிரச்சனை எதுவோ அதை பேசுங்க. அந்த பிரச்சனை தான் பிரசாத் மாப்பிள்ள தீர்த்து வச்சுட்டாருல. எப்படி பிரசாத் தீர்த்தான்? அந்த பொண்ணை அத்து விட்டுட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துட்டாருல, அப்புறம் என்ன? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என்ன பெரியசூடன் ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த பொண்ண உங்க மகன் சம்பந்தம் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த கல்யாணத்தை நாங்க ஒத்துக்கலையே. நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. கல்யாணம் நடந்தது நடந்ததுதான். அதை நீங்க முன்னாடி தடுத்திருந்தா பரவாயில்ல. கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? இப்ப என்ன மச்சான் கதை சொல்றிய? அந்த கல்யாணம் சட்டப்படியா நடந்துச்சு? தர்மத்துப்படி நடந்துச்சு. ஏன் மன தர்மத்துப்படியே காயத்ரி மன தர்மத்துப்படி நடந்துச்சு. சரி இல்ல, உங்களுக்கு சட்டம் தான் முக்கியம்னா நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க ரெண்டு பேரும் மேஜரு. என்னடா சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குறியா? இவன் மேல போலீஸ்ல பொண்ண கடத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கொஞ்ச நாள் உள்ள இருந்தானா புத்தி வரும். ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் புத்தி வரும். நான் என்ன விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை வற்புறுத்தி கடத்தி கொண்டு வந்த கல்யாணம் பண்ண? காயத்ரி விருப்பப்பட்டு தானே வந்து, விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணா கடத்தலாம். போலீஸ் விசாரிப்பாங்கல்ல, அப்ப நான் சொல்லுவேன்ல, அப்ப தெரியும் யாரு சித்து வாங்கன்னு. பிரேசுடன் விடுங்க, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? என்ன பண்ணணும்னு மட்டும் பேசுவோம், அது போதும். பேசுறது என்னங்க பேசுறது? அப்பன்னு கூட நினைக்காம இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். நீங்க மகன் நினைச்சு பேசுனா நான் அப்பன் நினைச்சு பேசுவேன். பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா எப்படி பேசுறானே? அண்ணே, அவர் தான் பேசுறேன்னு சொல்றாருல, ஆத்திரப்படாம கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. ச்சே, பிரேசுடன் உங்களுக்கு விருப்பமோ இல்லையோ ஒரு பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். நீங்களாம் சேர்ந்து என்ன பண்ணீங்க? கோபத்துல அந்த பொண்ணை கொண்டு போய் அங்க விட்டீங்க, அவனை இங்க இழுத்துட்டு வந்தீங்க. இப்ப என்ன செய்யறதா தான் உத்தேசம்? என்னங்க செய்யணும்? அதான் சொன்னானே, கதை முடிஞ்சு போச்சுன்னு. அதோட விடுங்க. சரி, அப்படியே விட்டுலாம். சம்பந்தம் ஆம்பளை பையன், எப்படியாவது போகட்டும், தெருவில் விட்டுலாம். ஆனா அந்த பொண்ணோட கதை எப்படியே போகட்டுங்க, அவளை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? ஓ, ஏன்பா பிரசாத், உன் மாமனார் சொல்றாரு உன் தங்கச்சி எப்படியோ போகட்டும்னு விட்டுடலான்னு, உனக்கு சம்மந்தமா? நான் வழக்கமாவே உனக்கு சொல்றேன், சம்பந்தம் நாம சொல்றத கேட்கற நிலைமையில இல்ல. காயத்ரி கேட்பாளன்னு தெரியாது. இந்த நிலைமையில காயத்ரி கல்யாணமான விஷயத்த வெளியே தெரியாம மறைச்சு அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணலாம்னு முயற்சி பண்ணா அது சரியா வராது. எப்படியோ போகட்டும் அப்படியே விட்டா அது வாழ்க்கை தரிசா போயிடும். ஒரு அண்ணனா காயத்ரி வாழ்க்கையை பத்தி உன் முடிவே என்ன சொல்லு? சொல்லு பிரசாத். பிரேசுடன் தெளிவா சொல்லிட்டாரு, அவருக்கு அவருடைய ஒரே மகன் வாழ்க்கையை விட தனக்கு ஏதோ இருக்கு நினைச்சிட்டு இருக்காரு ஒரு கௌரவம், அதுதான் பெருசா தெரியுது. அதனால இந்த கல்யாணத்தை அவர் ஏத்துக்க மாட்டேங்குது. அதோட மட்டும் இல்லப்பா, காயத்ரியோட வாழ்க்கை இப்படியோ போகட்டும் சொல்லிட்டு இருக்காரு. உன்னோட நிலை என்ன இதுல? நீ தங்கச்சிக்கு அண்ணனா, மச்சனனுக்கு மச்சனா, இல்ல மாமனாருக்கு மாப்பிள்ளையா? யோசிக்க நேரம் வேணா எடுத்துக்க, எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்க, ஆனா யோசிக்காம மட்டும் எதையும் சொல்லிடாது. யோசிக்காம செஞ்ச காரியத்தோட விளைவுதான் இது எல்லாமே. ஆத்திரத்தோட திருப்பூர் போன, சம்பந்தத்தை அடிச்ச, காயத்ரிய பிரிச்ச, அவளை கொண்டு போய் பொள்ளாச்சியில விட்ட சம்பந்தம் இப்ப காரக்குடிக்கு வந்துட்டான். ஒரு கல்யாணம் உன் ஆத்திரத்தினால கலைஞ்சு போச்சு பிரசாத், போயிட்டு போகுது. பாதிக்கப்படுறது யாருன்னு யோசிக்காம செஞ்சிட்ட, இப்பவாது யோசி. உங்க அம்மா கிட்ட யோசனை கேட்டுக்க, இல்ல உங்க அம்மாவை விட மகா நல்ல யோசனை சொல்லுவானா மகா கிட்ட கேட்டுக்க. ஆனா பெரிய ஸ்டூடெண்ட் கேட்காத, ஏன்னா அவர் நல்ல மூளையை கசக்கிட்டு யோசிச்சு ஒரு தீர்க்கமான முடிவில் அவர் இருக்காரு. இனிமே
முடிவு பண்ண வேண்டியது நீதான்ப்பா. ஏங்க இதுல முடிவு பண்றதுக்கு என்னங்க இருக்கு? பிரேசோட அண்ணன் சொன்ன மாதிரி அத்தோட முடிவு பண்ணா ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிருங்க. என்ன நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டை பத்தி கவலைப்படாம பிடிக்காத வீட்டு பொண்ணை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? புஷ்பா, அவங்க நமக்கு பிடிக்காதவங்கள கூட இருக்கலாம், நம்ம பிள்ளைய அசிங்கப்படுத்தினவங்கள கூட இருக்கலாம், ஆனா தர்ம நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்படியே ஒரு பொண்ணை அத்து விடுறது? அந்த பாவம் நம்மள சும்மா விடாது புஷ்பா. யோசி புஷ்பா, கல்யாணம் பண்ற வயசுல நானும் பொண்ணு வச்சிருக்க, நீயும் பொண்ணு வச்சிருக்க. அந்த பொண்ணுக்கு வந்திருந்த நிலைமை நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அப்போ நீ இப்படிதான் பண்ணுவியா? அதுக்காக பிடிக்காத கல்யாணத்தை ஒத்துக்க சொல்லுவியா? சரி, அதையும் பேசிடுவோம். பிடிக்கல பிடிக்கலங்கிறீங்களே, என்ன பிடிக்கல? அந்த குடும்பத்தை எனக்கு பிடிக்கலங்க. ஓ, அப்ப எதுக்கு அந்த குடும்பத்தோடய சம்பந்தம் பண்ணீங்க? அந்த குடும்பம் ஏன் என்ன சொல்றீங்க? நான் உங்க வீட்டுல தானே சம்பந்தம் பண்ணேன். அது இப்ப பிரசாத் எங்க மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாத்துக்கு மகாவை கொடுக்கும் போது அவங்க வீட்டுக்காரங்க நினைச்சதானே பொண்ணை கொடுத்தேன். பொண்ணை கொடுக்கும்போது பிடிச்ச அந்த குடும்பம் பொண்ணை எடுக்கும்போது ஏன் பிடிக்காம போச்சு? அவங்க பிரசாத்தை அசிங்கப்படுத்தினாங்க, அதனால எங்களுக்கு பிடிக்கல. அத பத்தி பிரசாதை எதுவும் நினைக்காதப்போ நீ அத பத்தி கவலைப்படுற? பிரசாத்துக்கு அவங்க மேல வருத்தம் தான், ஆனா கோபம் இல்ல. எங்க பிரசாத வாயை திறந்து சொல்லு சொல்லு. அவங்கள எனக்கு பிடிக்கல, அவங்கள வெறுக்கிறேன்னு சொல்லு சொல்லு. என்னப்பா உங்க அத்தை கேக்குறாங்க சொல்லு. அபாண்டமா எதுவும் பேசாத. அபாண்டமா என்ன? பிரசாத் நம்ம வீட்டு புள்ளைங்கறத மறைக்கிறதுக்காக அந்த பொம்பளை ராணி திருட்டு களவாணி மாதிரி ஆள் இல்லாத நேரத்துல இங்க பதுங்கி பதுங்கி வந்து இதோ இங்க மாட்டிருக்கீங்களே. இந்த போட்டோவை திருடிட்டு போகல, அத நீங்க உங்க கண்ணால பாக்கல, அப்புறம் எப்படி இத நீங்க அபாண்டன் சொல்றீங்க? அந்த மாதிரி ஒரு திருட்டு குடும்பத்துல பிறந்த பொண்ண நாங்க போய் கூட்டிட்டு வரணுமா? அப்படி செஞ்சா எங்க குடும்பம் விளங்கிடும். எங்களுக்கு பிறக்க போற பேர குழந்தைங்க எல்லாம் அந்த ராணி மாதிரி திருட்டு பிள்ளைங்களா பிறக்கிறதுக்காகத்தான் நீங்க இப்படி யோசனை சொல்லிட்டு இருக்கீங்களா? என்ன தங்கச்சி குடும்பம் நல்லபடியா விருத்தி ஆகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி பேசிருப்பீங்களா? அத்தை, பிரச்சனை என்னவோ அதை மட்டும் பேசுங்க. எங்க அம்மாவை களவாணி அது இதுன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க அம்மாவை களவாணின்னு யார் சொன்னாங்க மாப்பிள? உங்களை வளர்த்த அம்மாவை தான் சொல்றேன். அதுவும் நான் என்ன பொய்யா சொல்றேன், உண்மையதானே சொல்றேன். ஒரு புள்ள தைரியமா என்ன கல்யாணம் பண்ண வருது, அந்த புள்ளைய ஆளாத்தி எடுத்து வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்லாம அவ காசுக்காக ஓடியாந்தா சொத்துக்காக ஓடியாந்தா வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு கேவலப்படுத்துறீங்க. பெத்த புள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றது பெத்த தாய் உனக்கே பொறுக்க முடியல, அப்புறம் அப்ப எப்படி ஏத்துக்கிறியா? என்னடா சென்டிமெண்டா பேசுறியா? நீ எங்களுக்கு பிள்ளைய பிறந்துட்டேங்கிறதுக்காக ரோட்ல போற எவ்வளையோ பொண்டாட்டின்னு கல்யாணம் விட்டு நிப்ப, அதை நாங்க ஏத்துக்கணுமா? ஏத்துக்க முடியாதுடா. அப்படி ஒண்ணு தேவையே கிடையாது. காயத்ரி வந்து உன் வீட்டுல வாழலாம் தானே உன் சம்மந்தம் தேவை? அப்படி ஒண்ணு அவசியமே கிடையாது. இன்னையில இருந்து நான் உங்களுக்கு மகனும் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அப்பா அம்மாவும் கிடையாது. அப்புறம் எதுக்குடா இங்க வந்த? மாமா தான் சமாதானம் பேசணும் வர சொன்னாங்க, அதுக்குதான் நான் வந்தேன். ஆனா இங்க உள்ள சூழ்நிலை அதுக்கு சரியா வராது. காயத்ரியோட எப்படி சேர்ந்து வாழுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு உண்டான வேலையை நான் திருப்பூர்ல போய் பாத்துக்கிறேன். டேய், அப்பா சொல்ற மாதிரி கேளுடா. நீ தயவு செஞ்சு பேசாத, வாயை மூடிட்டு பேசாம இரு. மாமா தப்பா எடுத்துக்காதீங்க, இங்க சூழ்நிலை சரியில்லை, நான் திருப்பூருக்கே போயிடுறேன் மாமா. என்ன புஷ்பா இது? சொந்த மகனோட வாழ்க்கை வீணா போயிடுது நீ யோசிக்க மாட்டேங்கிற? அண்ணே, என் மகன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது இருக்கட்டும், மகளோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களா? பொண்ண பெத்தவங்க அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு போனாவது பண்ணி இப்படி ஆயி போச்சு பொண்ண வாழ வைங்க அப்படின்னு ஒரு வார்த்தையாவது கேட்டாங்களா?
அவங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? மாமா, அம்மா கேட்கறது நியாயம் தானே மாமா? இவ்வளவு நடந்திருக்கு. நட்டு நடு ராத்திரியில காயத்ரியை கொண்டு போய் இவர் பொள்ளாச்சியில விட்டுட்டு வந்திருக்காரு. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டாங்களா அவங்க? சரி, அவர் அவங்களுக்கு வேண்டாதவரா போயிட்டாரு. அவர் கேக்குறதுக்கு அவங்களுக்கு வாய் வல்லனே வச்சுக்கோமே. எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிருக்கலாம்ல? அது கூட வேண்டாம் மாமா. உங்ககிட்ட அதை பத்தி பேசிருக்கலாம்ல? என்ன நடந்தாலும் நாங்க இறங்கி வர மாட்டோம்னு அப்படி என்ன உங்களுக்கு நெஞ்செழுத்தோம்? அப்ப சம்பந்தத்தை வச்சு நம்ம எல்லாரையும் உங்க கால உழுக வைக்கிறதுக்காக திட்டம் போட்டு தானே இப்படி எல்லாம் பண்றாங்க அண்ணே. ஆயிரத்தி எட்டு நியாயம் பேசுவீங்கல்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நான் எங்க புஷ்பா ஆயிரத்தி எட்டு நியாயம் பேசுனேன்? நான் பேசுனது ஒரே ஒரு நியாயம் தான். உங்க அரசியல்ல ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதே, அந்த ஒரே ஒரு நியாயம் தான் நான் பேசுனேன். அது ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. அந்த நியாயத்துக்காக நான் கடைசி வரைக்கும் நிற்பேன். பொண்ணுங்களை கிள்ளுக்கீரே என்னால நினைக்க முடியாதுமா? நினைக்க முடியாது. இப்படி இவர் பேசி பேசிதான் இந்த குடும்பத்தை எந்திரிக்க விடாம பண்ணிட்டாரு. இப்போ என் குடும்பத்து பக்கம் வந்திருக்காரு. இத நான் விட மாட்டேன். புஷ்பா பாப்பலாம். ஐயோ, என் அப்ப எப்படி செய்வான்? சத்தியமா எதிர்பார்க்கலையே. நடுத்தெருவுல இப்படி புலம்ப விட்டான. என் வாழ்க்கை எப்படி ஆகணும்? என் காயத்திரோட நான் எப்படி? என்னடா சம்மதம், பார்த்து பார்க்காத மாதிரி போற? கைவிடா. என்னடா பேச மாட்டியா? என்னடா நல்லா இருக்கா டான், சந்தோஷமா இருக்கியா? என்ன பிரச்சனை மாப்ள? என்னடா மாப்ள, ஏதோ ஒரு பிரச்சனைல இருக்க போல இருக்கு. கோவப்படாதரா மாப்ள. அப்படி கோவப்படுறதுனால எந்த பிரச்சனையும் ஆக போறது இல்லைல்ல. அதனாலதான் நான் எதுக்குமே கோவப்படுறது இல்ல. இப்ப கோவப்படாம இருந்தா என் பிரச்சனை தீந்துருமா? அதுக்கு சம்பந்தமா திங்க் பண்ண சம்பந்தம் திங்க் பண்ணணும். அப்ப திங்க் பண்ணா ஒரு தீர்வு கிடைக்குமா? டே கூமுட்ட சம்பந்தம் திங்க் பண்ணாதாண்டா பிரச்சனை தீர்றதுக்கு வழி கிடைக்கும். எல்லாம் நேரம் கிளம்புடா. நீ எல்லாம் கூமுட்டேன்னு சொல்ற அளவுக்கு என் நிலமா ஆகி போச்சு. என்ன பண்றது? சரி விடுறா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. ஆமா, உன கலையன ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு கவனிப்பையும் காணும். இதை நீ கேப்பேன்னு சொல்லிதான் உனைய பார்த்தோன்ன பாக்காதமே போனேன். கரெக்டா கேக்குறிய. நானே பிரச்சனையா இருக்கேன், சும்மா இரு. ஏண்டா என்னடா பிரச்சனை? என் கல்யாணமே ஒரு பிரச்சனையாகி போச்சுடா. நான் கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து என் மச்சானோட தங்கச்சி. நான் யாருக்கும் தெரியாமல் கூட்டிக்கொண்டு போய் கல்யாணம் பண்ணேன். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியில் அந்த பிள்ளையை பிரித்து கூட்டிக்கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட விட்டாங்க. அவங்க அப்பா அம்மா என்னை சேர்த்துக்கிற மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா அந்த பிள்ளையை சேர்த்துக்கிற மாட்டாங்க. கடைசியில் விங்கிறவுடன் பண்ணுற பஞ்சாயத்தில் நானையும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கோம்டா. இப்போ இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்னே தெரியலையடா. எங்களை பிரிச்சுட்டாங்கடா. டேய் பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லாதரா, பிரிஞ்சிட்டோன்னு சொல்லு. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே? டேய், என்ன கஷ்டம் வந்தாலும் மனசளவில் பிரிய மாட்டோன்னு இருக்கிறவங்கள யாராலடா பிரிக்க முடியும்? ஏய், இப்போ எதுக்கு மனசு கணசன் ஓரா டயலாக் கொடுத்துட்டு இருக்க? உன்ட்ட ஐடியா இருக்கா இல்லையா? டேய், யார்ட்ட ஐடியா இல்லைன்னு சொன்னது? போய் உன் பொண்டாடி தூக்கிட்டு வாடா. எப்பரா? நீ முறையா போய் கூட்டு பாரு. அனுப்பலன்னா தூக்கிட்டு வந்துரு. சரியா வருமாடா, தப்பு இல்லையாது. டேய், அந்த பிள்ளைக்கு நீ தாலி கட்டியிருக்கல? கட்டிட்டேன். அது போதும்டா, டெல்லி வரைக்கும் பேசும். அவன் அடுத்த முன்னாடியை கூட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். உனக்கு என்ன, உன் சொந்த முன்னாடியை கூட்டு வர வேண்டியதானே? எப்படி யோசிக்கிற? அனுபவம் சம்பந்தம், அனுபவம். என் பொண்டாட்டி என் அழகுல மயங்கி என்னதான் கட்டிப்பான்னு ஒத்த காலில் நின்னான். அவ வீட்டுல ஒத்துக்கல, நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அதனாலதான் உனக்கு ஐடியா சொல்ல முடிஞ்சது. போ, உன் பொண்டாட்டி போய் தூக்கிட்டு வா. சர்ரா சொல்லிட்டேல, விடு, இப்போ உடனே செய்யறண்டா. எனக்கும் ஆசை இருக்குமா? எனக்கும் ஆசை இருந்துச்சு. என்ன செய்ய, ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேக்கம்மாங்கள, அந்த மாதிரி இல்லை எனக்கு அமைஞ்சிருக்கு. ஏம்மா ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க, இத்தனை வருஷத்துல உன் ஒருத்தையே என்னால் திருத்த முடியல, பத்து பசங்களையே நான் திருத்த போறேன். நடக்கவே நடக்க. என்னைய குறை சொல்லலன்னா உங்களுக்கு பொழுதே போகாத. நீ இப்படி இடக்கு மடக்கா பேசுனா நான் என்ன பண்றது? மீனாச்சி,
மதிய விருந்துக்காக நானும் காம இனிப்பு பலகாரம் பண்ணா அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், வாங்க. நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ வாங்கி வச்சு. அப்புறம் அண்ணே, இப்போ என்னாச்சு சம்பந்த விஷயம்? என்ன பெருசோட என்ன அந்த பொண்ணை ஏத்துக்கிறாராமா? எங்கப்பா முடிவே முடியாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கான். புஷ்பா, புஷ்பா ஐயோ அவனே தேவலன்னு ஆயிடுச்சுப்பா. என்ன ஆட்டம் போட்டாவா? ஐயோயோ, பிறையாவது சமாளிச்சிடலாம், ஆனால் இவ்வளோ கூட பிறந்தவளை சமாளிக்கவே முடியல. என்ன பேச்சு பேசுறவ? சொந்த புள்ளப்பா, அந்த சம்பந்தத்தை பத்தி என்ன பேச்சு பேசுற தெரியுமா? இவன்லாம் ஒரு ஆம்பளை, இவனை போய் பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு வரான்னா அந்த பொண்ணோட தரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்கன்னு சொல்றப்ப. அது மட்டுமா, இவங்க ஏதோ பணம் வச்சிருக்காங்களாம்ப்பா. எங்கேயோ ஊர் கோடியில பொள்ளாச்சியில இருக்கவங்க அந்த பணத்தை எப்படியாவது அபகரிக்கணுங்கிறதுக்காக பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு இவனை மயக்கி இவனை இழுத்துட்டு போயிச்சான். இன்னும் என்னென்னவோ பேசிச்சுப்பா, அவங்க களவாணி அது இதுன்னு சொல்லவே நான் கூசுறேன். என்ன புஷ்பம், ஏன் இப்படி எல்லாம் பேசுது? மயிலே, அவங்க தப்பு பண்ணவங்களாவே இருக்கட்டும், தப்பு பண்ண குடும்பமாவே இருக்கட்டும், அவங்க மேல நமக்கு வருத்தம் இருக்கு, எல்லாம் நியாயம் சரி. ஆனா அதுக்கு பதிலா ஒரு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பலியா கேப்பீங்க? உனக்கே தெரியும் நான் எது பேசினாலும் கூறுக்க பேசுறவ மீனாட்சி, நான் எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். அந்த மீனாட்சிய அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும், அது நாசமா போக கூடாதுன்னு அவளுக்கு பறிஞ்சு பேசுறப்பா. மாமா, எங்க அப்பா அம்மாவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க எதுக்கு புதுசா ஆரம்பிக்கிறீங்க? சரிம்மா, உங்க உங்க அம்மாவும் அப்பாவும் முதல்ல இருந்தே பிடிவாதமா இது கூடாதுன்னு இருக்காங்க. ஆனா உங்க அத்தை, நீ எங்க வாக்கப்பட்டு வந்திருக்கியோ அங்க இருக்கிற உங்க அத்தை சொல்லுத அந்த பொண்ணு இங்க வரணும், அது நல்லபடியா வாழணும் அப்படிங்குதே, அதுக்கு என்ன சொல்ற நீ? பிரசாத் என்ன சொல்றான்னு தெரியலையே. பிரசாத் என்னமா சொல்லுவான் பாவம், கூட பிறந்த தங்கச்சி, அது வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படித்தான் நம்ம ஆசைப்படுவோம். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க, இந்த வீட்டுல பிரேசுடன் புஷ்பாவை தவிர பெருசா ஆட்சேபனை சொல்ல யாருமே இல்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்பா, பிரசாதோட தங்கையோட வாழ்க்கை அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு அடிப்படையில தான் அந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்துல நான் சொல்றேன்பா, அவ்வளவுதான். சரிண்ணே, அது அதுக்கு என்னென்ன செய்யுதுப்பா? என்ன செய்யணும்? முதல்ல காயத்ரியை கூட்டிட்டு வரணும். யாரு போய் கூட்டிட்டு வருது அதான் புரியல. இது என்ன கேள்வி? பையனை பெற்றவங்க தான் போனோம், பிரேசுடன் புஷ்பாவும் தான் போனாங்க. என்ன மயில, நீ இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் உனக்கு புரியலையா? இப்போ புஷ்பாவும் பிரேசுடன் எங்க போவாங்க? அவங்க தான் பிடிவாதமா முடியாதுங்கிறாங்களே. போகாததுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுல இருந்து ஒரு போனை போட்டு நீங்க வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிடல, மரியாதை கொடுக்காத இடத்துக்கு நாங்க எதுக்கு போனோம், இப்படி ஒரு சாக்கு. அவங்களை எதிர்பார்க்காத, அது முடியாதுப்பா, அவங்க போக மாட்டாங்க. அண்ணே சரி போகட்டா, விடுங்க, நம்ம குடும்பத்துல பெரியவர் நீங்க தானே இருக்கீங்க, நீங்க போய் பேசலாமே. நீங்க வாங்கினே, நானும் வரேனே, போய் பேசலானே, வாங்கினே. இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா? இல்ல வேற ஒண்ணும் இல்ல பிரசாத், என்னதான் தங்கச்சி வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொல்லி இதுக்கு சம்மதிச்சா கூட அவன் மனசுலயும் இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன வருத்தம் ஏமாத்தம் இதெல்லாம் இருக்குப்பா. அவன் மனசையும் நோக்கடிச்சு அவனுக்கு எதிராக ஒரு காரியம் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதனால்தான் நான் போக ஆசைப்படல. என்னென்ன செய்யறது அப்ப இதுக்கு? எனக்கு ஒன்னே ஒண்ணு தோணுதுமா, இல்ல நீ தப்பா நினைச்சுக்கலன்னா நீயும் தெய்வானியும் நேரம் பொள்ளாச்சி கிளம்பி போய் அவங்க கிட்ட உட்காந்து பேசி எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு வாங்கல. என்ன சொல்ற நீ? நீ என்ன சொல்ற தெய்வானா? நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறோம்.